Hi friends, we will see the video on engineering students in the first year, first semester, matrices and calculus, unit 4 one problem. Find the reduction formula for integral sin power nx into dx or evaluate integral sin power nx into dx by using integration by parts. So, in the two questions, what question is the question, but the same answers. Okay, so, evaluate pannu. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம் என்னன்னா in equal to integral sin power nx into dx. ஓகேங்களா, இப்போ இந்த sin power nx ஐ நாம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னா sin power n minus 1 x into sin x into dx அப்படினு எழுதலாம். எப்படினா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணனும். ஓகேங்களா, அப்ப பேஸ் சேம் அந்த பவர் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். சோ அப்ப பேஸ் என்னது, sin தான். பவர் இங்க எதுமே இல்லனா 1 இருக்குறத அர்த்தம். அப்ப n minus 1 plus 1 n minus 1 plus 1 என்னது, n மட்டும்தான். ஓகேங்களா, சோ அப்ப இந்த sin பவர் nx தான் எப்படி எழுதுறானா sin பவர் n minus 1 x into sin x into dx அப்படினு எழுதுறோம். இப்ப இன்டகிரலுக்குள்ள 2 டம்ஸ் வந்து மல்டிபிள்ல இருந்துச்சுனா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, அப்ப இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்னன்னா இன்டகிரல் udv equal to uv minus integral vdu. Okay, now integral cooler in the render term la edhaadu oru term neenga enna consider panikna u n consider panikna remaining term dv n consider pannum endha term u va consider pandrathu appadina I let appadina oru word ah nyabaga vechukinga I appadina enna na inverse l na enna na logarithmic a na arithmetic tree na trigonometric e na exponential. Okay, so ipa idhila namakku enna kuduthirukanga sin power n minus 1 x n kuduthirukanga appa idhu enna na inverse term. Okay, next another sin x. Sin x அப்படிங்கிறது என்னன்னா trigonometric. இப்ப நம்ம டிக் பண்ணதுல எந்த லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த வேர்ட்ல இந்த क्वेश्चनல பார்க்கவனா இந்த வேர்ட்ல எது ஃபர்ஸ்ட் வந்திருக்குன்னு பாருங்க. I தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்ப I னா என்னது, இன்வர்ஸ். இன்வர்ஸ் டம் என்னது, sin power n minus 1 x. சோ அப்ப இத நீங்க என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா u அப்படினு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கறத dv அப்படினு கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. சோ அப்ப u equal to என்னது, sin power n minus 1 x. dv என்னது, ரிமைனிங் டம் sin x into dx. ஓகேவா, இப்ப क्वेश्चनல நமக்கு u தெரியும், ஆனா என்ன தெரியாது, v தெரியாது, du தெரியாது. அப்ப அத எல்லாத்தையுமே நாம இந்த ரெண்டு இத யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணோம். சோ இந்த சைடுல நம்ம ரெண்டு சைடும் வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். u வ வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா du / dx ஈக்குவல் டு இங்க வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணோம். x பவர் n டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்னது, n x பவர் n minus 1. அப்ப இது எந்த மாடல்ல இருக்கு, x பவர் n மாடல்ல இருக்கா? அப்ப n க்கு பதிலா என்ன இருக்கு, n minus 1 இருக்கு. அப்ப இங்க n க்கு பதிலா என்ன போடணும், n minus 1 போடணும். சோ அப்ப n இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், n minus 1 sin பவர் n minus 1 minus 1. அப்ப n minus 2 x னு வந்துருமா, அகைன் இந்த sin x என்ன பண்ணனும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணனும். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos x. அந்த cos x மல்டிபிள் போட்டுக்கங்க. டிவைட்ல இருக்க dx இந்த சைடு வந்தா மல்டிபிள் சேஞ்ச் ஆயிடும். சோ அதனால dx நான் இந்த சைடு கொண்டு வந்தறேன். ஓகேங்களா, இப்ப dv என்ன பண்ணனும்னா இன்டகிரேட் பண்ணு. dv இன்டகிரேட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா v கிடைக்கும். sin x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்னா minus cos x. ஓகேங்களா, இப்ப நம்ம ஃபைண்ட் பண்ணது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்ப இதுதான் என்ன ஃபார்மட்ல இருக்கு, இது u, இது வந்து என்னது, dv. அப்ப இன்டகிரல் u dv ஃபார்மட்ல இருந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணலாம், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். சோ அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும், இது கிடைக்கும். அப்ப u க்கு பதிலா என்னது, sin பவர் n minus 1 x into v னு இருக்கா, v க்கு பதிலா என்னது, into minus cos x. அந்த மைனஸ் தான் நான் என்ன பண்றேன்னா ஃப்ரண்ட்ல போடுறேன். இதுவும் இதுவும் என்னது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும், அதனால மைனஸ் ஃப்ரண்ட்ல போடுறேன். அப்ப மைனஸ் sin பவர் n minus 1 x into cos x minus integral v னு இருக்கா, v க்கு பதிலா என்னது, minus cos x into du னு இருக்கா, du டம் என்னது, n minus 1 sin பவர் n minus 2 x into cos x into dx போட்டாச்சா. சோ இப்ப நான் காஸ ஃப்ரண்ட்ல வர மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என் மைனஸ் ஒன் எக்ஸ். ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னவாயிடும், ப்ளஸ் ஆகிடும். இதில் இருக்க என் மைனஸ் ஒன்னுங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியாது, வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என் மைனஸ் ஒன். ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், என் மைனஸ் ஒன் வெளியே வந்துச்சுன்னா இன்டகிரல் சைன் பவர் என் மைனஸ் டூ எக்ஸ். இப்போ இது ஒரு காஸ் எக்ஸ், இது ஒரு காஸ் எக்ஸ். ஓகேங்களா, ரெண்டு எப்படி இருக்குது, மல்டிப்பிளில் இருக்குது. ரெண்டு டம் மல்டிப்பிளில் இருந்ததுன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணலாம். அப்போ காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பவரில் என்னது, ஒன்று. இங்கே பவரில் என்னது, ஒன்று. ஒன் ப்ளஸ் ஒன் என்னது, டூ. அப்போ காஸ் பவர் டூ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா, இந்த டம்மை வெளியில் கொண்டு வந்தாச்சு, இந்த டம் இங்கே எழுதிட்டோம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி போட்டாச்சு, இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன்டகிரல்.
இப்போ ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்குது, என்னென்னா சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல்ட்டு என்னென்னா 1. இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இங்கே நமக்கு இருக்கா, அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இந்த சைட் வந்தால் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ அப்போ இன்டெக்ரல் இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கிறீங்க. காஸ் ஸ்கொயர் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக என்ன போடலாம், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் என் மைனஸ் 1. இப்போ இந்த சைன் பவர் என் மைனஸ் 2x வந்து இதோடையும் இதோடையும் இப்படி இருக்குது, மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்மை இதோடையும் மல்டிப்பிள் பண்ணுவோம், இதோடையும் மல்டிப்பிள் பண்ணுவோம். சைன் பவர் என் மைனஸ் 2x இன்ட்டு 1 என்ன தான் வரும், இந்த டேர்ம் அப்படியே தான் வரும், மைனஸ். இப்போ இதோடையும் இதை மல்டிப்பிள் பண்ணுமா, அப்போ பேஸ் சேம்மாக இருந்தால் பவரை என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா? அப்போ பவர் என்னது இங்கே என் மைனஸ் 2, இங்கே பவர் என்னது ப்ளஸ் 2, மைனஸ் 2 ப்ளஸ் 2 என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது, சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் என் மைனஸ் 1. இன்டெகிரலுக்குள்ள 2 டேர்ம்ஸ் வந்து மைனஸில் இருந்ததுன்னா இன்டெகிரல் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இதுக்கும் இன்டெகிரல் போடலாம், அதே மாதிரி இன்டெகிரல் என்ன பண்ணலாம், இதுக்கும் போடலாம். அதே மாதிரி என் மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்முக்கும் காமனாக மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ என் மைனஸ் 1 இந்த டேர்முக்கும் போடலாம், இந்த டேர்முக்கும் போடலாம். ஓகேங்களா? அப்போ என் மைனஸ் 1 இன்டெகிரல் சைன் பவர் என் மைனஸ் 2 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இன்டெகிரல் போட்டாவே டிஎக்ஸ்னு வரணும். ஓகேங்களா? மைனஸ் என் மைனஸ் 1 இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? என் மைனஸ் 1 ரெண்டு டேர்முக்கும் காமனாக தான் இருக்குது. அப்போ என் மைனஸ் 1 இதுக்கும் போட்டுக்கிறோம், இதுக்கும் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்டெகிரல் வந்து ரெண்டு டேர்முக்கும் காமனாக இருக்குது, அதே மாதிரி இன்டெகிரலையும் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஸ்ப்ளிட் பண்ணி எதையாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேர்மில் எந்த சேஞ்சஸ் இல்லை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ கொஷினில் நம்ம ஐஎன் எதுக்கு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம், இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ்க்கு ஈக்குவல்னு எடுத்திருக்கோம். இங்கே உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், இன்டெகிரல் சைன் பவர் என் மைனஸ் 2x இருக்குது. அப்போ இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஐஎன் எடுத்துக்கலாம். இங்கே என் இருக்கிறதுனால நம்ம இங்கே என் போட்டுக்கிறோம். அப்போ இங்கே என் மைனஸ் 2 இருந்ததுன்னா இங்கேயும் நம்ம என்னென்னு போடலாம், என் மைனஸ் 2 போடலாம். ஓகேங்களா? அப்போ இன்டெகிரல் சைன் பவர் என் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்னா ஐ என் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம், மைனஸ் என் மைனஸ் 1 இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஐஎன்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட்டுக்கலாம், ஐஎன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஐஎன் எல்லாத்தையும் நம்ம ஒரு சைட் கொண்டு வந்துடலாம். இங்கே ஆல்ரெடி ஐஎன் இருக்குது, மைனஸ் டேர்மு இந்த சைட் வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகிடும், ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடுமா? அப்போ இந்த டேர்ம் சைட் கொண்டு வந்துடலாமா, என் மைனஸ் 1 இன்ட்டு ஐஎன். ஓகேங்களா? மைனஸ் டேர்ம் இந்த மைனஸ் டேர்ம் இந்த சைட் வந்தால் ப்ளஸ் ஆகிடும், என் மைனஸ் 1 இன்ட்டு ஐஎன் போட்டாச்சு. இப்போ இந்த டேர்மை அப்படியே வச்சுக்கலாம், ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு ஐ என் மைனஸ் 2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஐஎன் வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக தான் மல்டிப்பிள் இருக்குது. அப்போ ஐஎனை இதோடையும் மல்டிப்பிள் பண்ணுங்கள், இதோடையும் மல்டிப்பிள் பண்ணுங்கள். இப்போ ஐஎன் ப்ளஸ் என் இன்ட்டு ஐஎன் மைனஸ் 1 இன்ட்டு ஐஎன் என்னது, ஐஎன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த டேர்மும் அப்படியே வச்சுக்கலாம், இந்த டேர்மும் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் ஐஎன்னும் மைனஸ் ஐஎன் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது, என் இன்ட்டு ஐஎன் ஈக்குவல் டு திஸ் டேர்ம். ஓகேங்களா? ஸோ அப்போ என் இன்ட்டு ஐஎன் ஈக்குவல் டு அந்த டேர்ம் அப்படியே வச்சுட்டோம். இப்போ மல்டிப்பிளில் இருக்க என் வந்து இந்த சைட் வந்தால் என்னவா சேஞ்ச் ஆகிடும், டிவைடாக சேஞ்ச் ஆகும். அப்போ டிவைடில் வர என் வந்து இதுக்கும் டிவைடில் இருக்கும், இதுக்கும் டிவைடில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ மைனஸ் 1 டிவைட் பை என் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் என் மைனஸ் 1 டிவைடட் பை என் ஐ என் மைனஸ் 2. ஓகேங்களா? மல்டிப்பிளில் இருக்க என் வந்து இந்த சைட் வந்தால் டிவைடாக சேஞ்ச் ஆகும், ரெண்டு டேர்முக்குமே டிவைடில் வரும், அதனால தான் என்னை ரெண்டு டேர்முக்கும் போட்டாச்சு. இப்போ ஐஎன்னை கொஷினில் ஸ்டார்டிங்கில் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், இன்டெகிரல் சைன் பவர் ஐஎன் எதுக்கு ஈக்குவல், இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஐஎனுக்கு பதிலாக என்ன போடலான்னா இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேங்களா? ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை என் காஸ் எக்ஸ் சைன் பவர் என் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் என் மைனஸ் 1 டிவைடட் பை என். ஐஎன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இன்டெகிரல் சைன் பவர் என்எக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ என் வரதுனால இங்கே பவரில் என் போட்டோம், இங்கே என் மைனஸ் 2 வந்ததுன்னா இங்கே பவரில் என்ன போடுவோம், என் மைனஸ் 2. அப்போ என்னது, இன்டெகிரல் சைன் பவர் என் மைனஸ் 2 எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைன் பவர் என்எக்ஸை நீங்கள் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா இதுதான் கிடைக்கும். இது எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்னா இன்டெகிரேஷன் பைபாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதோட ரிடக்ஷன் ஃபார்முலானாலும் இதுதான், இதோட இன்டெகிரல் வேல்யூ வந்து இன்டெகிரேஷன் பைபாஸ் மெத்தடை போட்டு போட்டாலும் வர ஆன்சர் இது தான். ஸோ அப்போ இதுதான் நம்மளை கொஷனில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஷனில் கேட்டதாக ஃபைண்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.